நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மல்லிகை தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு மல்லிகை வாசனமே பிடிக்காதான் ஓகே அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. அந்த மாதிரி எங்க திரும்பினாலும் வீட்டுல ஹீரோஸா இருக்காங்கப்பா, நாம என்ன ஹீரோ ஆவறது அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ ஆவறதுல ஒரு விருப்பமே இல்லையாமே. உண்மைதான், ஆக்டிங் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து தேவையா உனக்கு அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆசை இல்லை. ஸோ டைரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆசையாக இருந்தது. எப்படி வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் ஒவ்வொரு விஷயமுமே வந்து கிரியேட்டிவாக யாரோ ஒருத்தர் பண்ணதுன்னு நினைக்கும்போது டைரக்டர் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு ரொம்ப அறிவு வேணும்னு தெரிஞ்சுது. அதனால தான் ஜெகா வாங்கி அந்த பக்கம் வந்துட்டேன். பட் டைரக்ஷனுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, எம்எஸ், கிராஃபிக் டிசைனிங், அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்கீங்க. ஹவ் இஸ் தட்? சினிமாங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கெரியர் ஃபிலிம்ஸ்ல முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நான் எங்க அப்பாட்ட சொல்லும்போது நீ படிச்சு முடிச்சிட்டு என்ன வேணா பண்ணுன்னு சொன்னாங்க. சோ எனக்கும் வந்து உங்க வீட்ல அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். படிப்பு ரொம்ப முக்கியம். சோ அங்க போயும்போது நமக்கு என்ன வரும் வராது, நமக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது எல்லாமே அங்க போய் தான் நிறைய விஷயம் என்ன பத்தி நான் கத்துக்கிட்டேன். ஒரு தீசிஸ் பண்ண சொன்னாங்க. தீசிஸ்னாலே வந்து ரிசர்ச், யாரும் பண்ணாதத பண்ணனும். அதெல்லாம் ஒன்னும் புரியவே இல்லை எனக்கு. பட் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐ காட் மோர் கான்ஃபிடன்ஸ். சோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கூட கத்துக்கிட்டு பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்துட்டேன். ஓகே, நீங்க அங்க இருந்து வரும்போது டைரக்ஷன் வந்து, ஆமா டைரக்ஷன் அந்த ஆயுத எழுத்து படத்துல தான் யுவா, கரெக்ட். அதுல தான் நீங்க அண்ணா கிளாப் அடிச்சு, அது எப்படி இருந்தது? கிளாப் அடிக்கும் தப்பா அடிச்சு அண்ணா கிட்ட திட்டேதா வாங்கிருக்கீங்களா? இல்ல, அது மணி சட்டை திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன். அது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் அடிக்க சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து கிளாப் கிளாப்னு சொல்லுவாங்க, நம்ம கிளாப் நீட்டணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் கேமரா சொல்லுவாங்க, சவுண்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கிளாப்னு கேமரா ஆப்ரேட்டர் சொல்லுவார், அப்போ தான் கிளாப் பண்ணணும். நம்ம கிளாப்னு சொன்ன உடனே அவர் சவுண்டு டப்பு நடிச்சுட்டு டேய் அறிவு இல்லைடா அவனுக்கு, யாரும் சொல்லித்தர மாட்டேங்களாடா அவனுக்குன்னு என்னை உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அப்படிதான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி மனுஷருக்கு கிளாப் அடித்தாலும் பிடிக்காது, அடிக்கலனாலும் பிடிக்காது. கிளாப் அடிக்கலன்னா எடிட்டிங்ல கஷ்டம்னு சொல்லுவாரு. பட் கிளாப் கொண்டு உள்ள வச்சா கிளாப் விடுறா முதல்ல ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாரு. சோ வந்து அவரும் டிஸ்டர்ப் ஆக கூடாது. கடைசி நிமிஷத்துல வந்து நீங்க ஏத்துட்டு உங்களுக்கு இப்ப ஆக்டரா அது சொன்னது அப்புறம் ஆமாம், ஒரு ஆக்டராக எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த ஜாப் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். பட் சில பேர் கிளாப் அடிக்க தெரியாமல் கிளாப் அடிப்பாங்க. ஒரு முக்கியமான சீன் இருக்கும், ஒரு எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஃபுல் எமோஷனல் உட்காந்துருக்கும் போது சீன் 52/3 டேக் 1 டாப் ஆகணும், அப்படியே எல்லாம் போயிடும். ஸோ அப்போதான் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் அப்படி நடந்துருந்துச்சு. கோட்டா சீனிவாசராவ் சார் இருந்தார், அவர் கூப்பிட்டு தம்பி ஒவ்வொரு மூடுக்கு ஒவ்வொரு மாதிரி கிளாப் அடிக்கணும், ஒவ்வொரு மூடுக்கு ஒரு கிளாப் இருக்குது, ரொம்ப சாஃப்டான சீனில் லைட்டாக அப்படி அடித்தா போதும் மைக் பிக்கப் ஆகிக்கும், அதனால் அங்கே வந்து ரொம்ப பண்ணக்கூடாது. வைடு முதல் நீ கத்தோம், எல்லா சீனும் கத்தக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையாக அசந்தட்டு இருக்கோம் சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு.